ஹலோ காய்ஸ், இது ஷெல்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம போர்ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். இதில் வந்து நான் ஒரு ஐஸ் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபேவரட் பர்சன் அப்படி சொல்கிறத ஃபேவரட் பேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து அவுட்லைன் கிரிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணேன், பிகாஸ் அப்போ தான் கரெக்ட் அக்யூரேட்டாக வரும்னு சொல்லிட்டு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் ஹேர் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் அவுட்லைன் வந்து இருக்கிறதுலே லைட் கிரேடாக யூஸ் பண்ணுங்கள். லைக் ஹெச்பி பி ஆர் மெக்கானிக்கல் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்ஸ்லாம் வந்தால். அண்ட் தென் இப்போ நான் ஃபஸ்ட் லேயர் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயருக்காக நான் வந்து 2B பென்சில் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 3B அந்தமாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் வந்து அந்த ஐஸ் மேலே வந்து ஒரு லேயரில் அவுட்லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீனட் எரேசர் யூஸ் பண்ணி அந்த கிரிட் லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயருக்காக 2B பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் 2B இல்லைனா 3B பென்சிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஐபால் சைட்லலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவும் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்காது. ஸோ அங்கேயும் வந்து லைட்டாக அந்த ஸ்மச் பண்ணும் இல்லையா, அங்கேயும் வந்து நான் ஸ்மச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம எங்கெல்லாம் எரேஸ் பண்ணுமோ, ஹைலைட் வேணுமோ அங்கே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஸ்மச் பண்ணும்போது நான் உள்ளேயும் வந்து லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அகெயின் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு லேயர் ஆட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ரெஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஏன் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணும்போது அந்த லைன்ஸ்லாம் வந்து ஸ்மஜ் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது லைன்ஸ்லாம் ரொம்ப ஸ்மஜ் ஆகாது, லைட்டாக வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம லேயர் பை லேயராக ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து லைட் ஷேட்லேருந்து டார்க் வேல்யூஸ் தான் வந்து நம்ம லேயர் பை லேயர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதேமாரி இப்போ வந்து நான் ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 8B யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேட்ஸ் வந்து டார்க்காக இருக்கோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பென்சில் யூஸ் பண்ணி நான் மேலே அப்பர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து டார்க்காக வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம லோவர் லைன் வரும்போது அந்த சேம் டார்க் பென்சில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் லைட்டாக இருக்கணுன்றதுக்காக 6B யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம லோவர் லைன் லைட்டாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மென் அண்ட் பேபிஸ், ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம லோவர் லைன் லைட்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் கேர்ள்ஸ் ஐஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம லோவர் லைனும் டார்க்காக கொடுப்போம். வை? பிகாஸ் அவங்க காஜல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக. தென் நான் ஸ்டட்டில் லூமோகிராஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 4B பென்சில் வந்து உள்ளே அந்த ரேண்டம் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது நார்மல் கிராஃபிட் பென்சில் விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 4B யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் கிராஃபிட் பென்சில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5B இல்லை 6B பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நான் அகெயின் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மல் பெயிண்ட் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக ஸ்டட்லர் பென்சில்லாம் வந்து நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ இங்கே ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து நீங்கள் மேக்கப் ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட யூஸ் பண்ணி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அகெயின் 8B பென்சில் யூஸ் பண்ணி தேர்ட் லேயர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம 1x1 லேயர் ஆட் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் லைட்டாக தான் வந்து அந்த லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ லேயர்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லேயர் வந்து நீங்கள் டார்க்காக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ்லாம் வந்து நல்லா டார்க்காக பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கும் வந்து இதோட போதும், அதனால் வந்து நான் நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் டாம்போ மோனோ எரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட இந்த எரேசர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து கீனட் எரேசர் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சைடில் அந்த ஐ பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து லைட்டாக ரேண்டமாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எரேஸ் பண்ண போகிறதில்ல, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம எரேஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் ஹைலைட்ஸ்க்காக ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஒயிட் ஜெல் பென் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து பால் பாயிண்ட் ஒயிட்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம ஐஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ மேலே அப்பர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நான் 4B பென்சில் யூஸ் பண்ணி மேலே வந்து அந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேபிஸ்க்கெலாம் வந்து லேஷஸ் அதிகமாக இருக்காது, ஸோ அப்பரில் மட்டும் நான் லைட்டாக லேஷஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கீழே அந்த ஐ பேக்ஸ் அப்புறம் எங்கெல்லாம் வந்து டார்க் ஷேட்ஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பேபி ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து
ஹவ்டோபி பென்சிலே வந்து நம்மளுக்கு டார்க் ஷேட்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு டார்க்காக இருக்காங்க ஸ்கின் டோன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம டார்க் ஷேட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் ஒயிட் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து டூபி பென்சிலே வந்து டார்க் ஷேட்ஸ் தான். ஸோ எங்கெல்லாம் டார்க் வேல்யூஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஷேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பேபீஸ்லாம் ஐப்ரோ வந்து நிறையா இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து லேயர் வந்து லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அகெயின் நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணி ஹேர் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ் வச்சு மட்டுமே வந்து நம்ம ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ மெட்டீரியல்ஸில் வந்து நம்மளுக்கு 25% வந்து கொடுத்தாலும் மீதி பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஷன்ஸியாக வந்து ட்ரா பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அஃபர்டபுளாக எது இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்தமாரி ஸ்லோவாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேபி ஃபுல்லாகவே வந்து நான் பார்ட் பார்ட்டை தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து இந்தமாரி ரியல் டைம் டியூட்டோரியலாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா, அகைன் வந்து நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செகண்ட் லேயர் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பேபீஸ்க்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, அதனால் ரொம்ப டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் கொஞ்சம் மீடியமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் 6B இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 4B பென்சில். வை பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஸ்டெட்லர் லூமோகிராஃபி இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால் வந்து இது நான் 4B பென்சில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சைடில் வந்து டார்க் ஷேட்ஸ்லாம் வருது, ஸோ அதுக்காக வந்து நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்கின்க்கு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக எப்பயுமே வந்து சாஃப்ட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதர்ஸ் காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்தமாரி காட்டன் தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி வந்து ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்கின் ஃபுல்லாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் அனதர் ஐயும் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்பும் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் நோஸ் அண்ட் லிப்ஸ் தான் வந்து சொல்லி தரப்போகிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் அந்த ஷேடிங். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் வர பார்ட்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், டாட்டா அண்ட் பை பை.